ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. அதாவது நம்ம நாட்டில் வந்து உண்மை தகவலை விட பொய்யான தகவல் தான் வேகமாக பரவும். உண்மை தகவலை யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுவே ஒரு பொய்யான தகவலை சொன்னோம் அப்படின்னா மக்கள் நம்புறது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு வேகமாக பரவணுமோ அவ்வளவு வேகமாக பரவும். அப்படி இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப நாளாகவே பரவிக்கிட்டு இருக்க ஒரு வதந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆரும் நிதி அகர்வாலும் காதலிக்கிறாங்க, சீக்கிரமே கல்யாணம் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு தகவல் தான் ரொம்ப காலமாகவே இணையதளத்தில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் காலையில் ஆச்சு அப்படின்னா இந்த இணையதளங்கள்லாம் செய்திகள்லாம் படிச்சுட்டு இருப்பேன், அதுதான் நம்மளோட நேரப்போக்கு. அப்படி செய்திகளை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரபலமான இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை தான் போட்டிருந்தாங்க. அதாவது சிம்புவும் நிதி அகர்வாலும் லவ் பண்ணுறாங்க, கூடிய சீக்கிரமே திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து வதந்தி தான் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் எப்போவோ தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் இந்த தகவலை வந்து அவங்க விடுற மாதிரி இல்லை, அதை போட்டு கிண்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த வலைதளத்தில் இன்னும் சில விஷயங்கள் கூட போட்டிருந்தாங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்புவோட கால் சீட் விவகாரத்தில் இருந்து எல்லாமே நிதி அகர்வால் தான் பார்த்துட்ருக்கிறதாகவும் அந்த வலைதளத்தில் வந்து எழுதியிருக்காங்க. அந்த வலைதளத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் நியூஸ் 360 டிகிரி. அந்த ஒரு வலைதளத்தில் தான் இந்த மாதிரியான தகவல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சிம்பு வந்து யாருக்கு கால் சீட் கொடுக்கணும், யாரோட படத்தில் நடிக்கணும், எந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணணும், இது எல்லாமே சிம்புவோட மேனேஜர் மூலமாக நிதி அகர்வால் தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வலைதளத்தில் எழுதியிருந்தாங்க. நான் ஒன்று நல்லா தெரியுது, நம்ம எஸ்டிஆருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வதந்தி பரவிக்கிட்டே தாங்க இருக்கும், எப்பவுமே நிற்காது. ஏற்கனவே த்ரிஷால ஆரம்பித்து ஏகப்பட்ட நடிகைகள் கூட சிம்பு வந்து இந்த நடிகையை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, அந்த நடிகையை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்ட்டு ஏகப்பட்ட வதந்திகளை கிளப்பி விட்டாச்சு. இப்போ நிதி அகர்வாலில் வந்து நிற்கிது. அவங்க வீட்டில், அதாவது நம்ம எஸ்டிஆர் வீட்டில் வந்து நல்ல பொண்ணாக தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பொண்ணாக கிடச்ச உடனே எஸ்டிஆருக்கு திருமணம் தான் அப்படின்ட்டு டிஆரும் அதைத்தான் சொல்கிறாரு, நம்ம உஷா ராஜேந்திரன் மேடமும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் விடுற பாடில்லை, ஏதாச்சும் ஒரு வதந்தியை கிளப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வதந்திலாம் கிளம்பாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்டிஆருக்கு கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும்.